தமிழர் பகுதியில் நடந்த கோர விபத்து. மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் பலி. மின்சார தூணில் கட்டி வைத்து தாயை மோசமாக தாக்கிய மகனின் செயலால் அதிர்ச்சி. தென்னிலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள குற்றவாளி. வெளியான ரகசியங்களால் ஆட்டம் காணும் அரசியல். அஸ்வசும நிவாரண திட்டத்துக்கு ஜனவரியில் மீண்டும் விண்ணப்பம் கோர அரசாங்கம் தீர்மானம். அசாதாரண நினைவாற்றலால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த தமிழ் சிறுவன். இந்தியாவின் மகாராஷ்டிராவில் சடுதியாக அதிகரிக்கும் கோவிட் தொற்று. மன்னார் நானாட்டான் முத்தரிப்பு துறை பிரதான வீதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மேலும் ஒரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், முசல்லி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள முத்தரிப்பு துறை கிராமத்திலிருந்து நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இரண்டு இளைஞர்கள் பயணித்த நிலையில் குறித்த வீதியில் உள்ள வளைவு ஒன்றில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் காணப்பட்ட பாலத்தினுள் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்தில் விளைந்த கோவாவை பறித்த தாயையும் படுமோசமாக தாக்கி அவரை மின்சார தூணொன்றில் மகன் கட்டி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ஒடிசா மாநிலம் கியாஜ்கர் மாவட்டம் சரசபசி கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது மகனான சஸ்துருகனின் தோட்டத்தில் விளைந்த கோவாவை தாயான சாரதா சமையலுக்காக பறித்துள்ளார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த மகன் தனது தாயார் சாரதாவை கடுமையாக தாக்கி அருகே இருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து மீண்டும் கடுமையாக தாக்கியுள்ளார். அத்துடன் மாமியாரை காப்பாற்ற சென்ற மனைவியையும் சஸ்துருகன் தாக்கியுள்ளார். எவராவது தடுத்தால் அவர்களையும் தாக்குவேன் என்று ஊர் மக்களையும் மிரட்டியுள்ளார். இறுதியில் சஸ்துருகனிடமிருந்து அவரது தாயார் மற்றும் மனைவியை ஊர் மக்கள் மீட்டுள்ளனர். மகன் தாக்கியதில் படுகாயமடைந்த சாரதா அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். துபாயில் இருந்து போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வந்த பாதாள உலக குழு தலைவரான ஹரக்கட்டா எனப்படும் நந்துன் சிந்தக தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னிலங்கை அரசியல்வாதி மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் நெருங்கிய நட்பை ஹரக்கட்டா பேணி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு 2 கோடி ரூபாய் மற்றும் 4 கைத்துப்பாக்கிகளை பரிசாக ஹரக்கட்டா வழங்கியதாக கூறப்படுகின்றது. உத்தியோகத்தர் சேவையில் இருக்கும் போதே இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரக்கட்டாவின் மாதாந்த சம்பள பட்டியலில் இந்த அதிகாரி மற்றும் பல போலீஸ் அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஹரக்கட்டாவிடம் இருந்து 2 கோடி ரூபாய் மற்றும் 4 கைத்துப்பாக்கிகளை பெற்றதாக கூறப்படும் உயர் போலீஸ் அதிகாரி சில காலமாக போதைப் பொருள் தடுப்பு விசேட பிரிவின் பொறுப்பாளராக இருந்துள்ளார். ஹரக்கட்டாவுக்கு எதிரான விசாரணைகளின் போது இந்த அதிகாரி ஹரக்கட்டாவின் தரப்புக்கு ரகசிய விசாரணைகளின் தகவல்களை வழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஹரக்கட்டாவுக்கு எதிரான சாட்சியங்களை இலங்கைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் ரகசியமாக இயங்கிய அதிகாரிகளின் தகவல்கள் உட்பட ஹரக்கட்டாவுக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு திட்டமாக வழங்கப்படும் அஸ்வசும நிவாரண வேலை திட்டத்துக்காக ஜனவரி மாதத்தில் மீண்டும் விண்ணப்பம் கோருவதற்கு தீர்மானித்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தெரிவித்துள்ளார். கேகாலை பிரதேசத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அஸ்வசும நிவாரண வேலை திட்டத்துக்காக ஜனவரி மாதத்தில் மீண்டும் விண்ணப்பம் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும நிவாரண திட்டத்துக்கு முறையாக விண்ணப்பிக்க முடியாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் திருந்தது. அதன் பிரகாரம் ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் இதற்காக மீண்டும் விண்ணப்பம் கோர தீர்மானித்திருக்கின்றோம். அஸ்வசும நிவாரண திட்டத்தின் முதலாம் கட்டத்தை நாங்கள் செயற்படுத்தியிருந்தோம். இதன்போது தகுதியானவர்களை தெரிவு செய்வதில் சில நடைமுறை பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். அனுபவம் உள்ள அரசு அதிகாரிகளை எவ்வாறு இந்த வேலை திட்டத்துக்கு இணைத்துக் கொள்வது போன்ற விடயங்கள் அனைத்தையும் சிந்தித்தே ஜனவரியில் மீண்டும் அஸ்வசும நிவாரண திட்டத்துக்கு விண்ணப்பம் கோர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரண திட்டத்துக்கு தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க முடியாமல் போன சிலரிடம் மீண்டும் விண்ணப்பம் கோர உள்ளோம். அதன்படி தற்போதுள்ள 20 லட்சம் என்ற வரையறையை 24 லட்சம் வரை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாகவும் மேலும் கூறியுள்ளார்.
2023 ஆண்டில் உலகின் தனித்துவமான நினைவாற்றல் கொண்ட மாணவராக புகழ்பெற்ற சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததன் மூலம் இலங்கை சிறுவன் ஒருவன் தனது தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளான். பாக்கியராசா முரளிதரம் எனும் இந்த சிறுவன் பலாங்கொடையில் தமிழ் மகாவித்யாலயத்தில் 4ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 9 வயதுள்ள ஆர்டிசம் கொண்ட மாணவனாவான். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இந்த நிலை குழந்தை ஒன்று இடம்பெறுவது இதுவே முதல் முறை என்று சோழன் அமைப்பாளர்கள் கூறுகின்றனர். உலக வரைபடத்தில் உள்ள நாணயங்கள், ஆட்சியாளர்களின் பெயர்கள், தலைநகரங்கள், மொழிகள், சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தொடர்பு கொள்ளும் திறன் போன்ற பகுதிகள் பற்றிய இந்த மாணவனின் இளம் வயதிலேயே அசாதாரண அறிவு மற்றும் நினைவாற்றலை மதிப்பீடு செய்வதன் மூலம் அந்த மொழிகளிலும் சர்வதேச பொது அறிவிலும் சோழன் அமைப்பாளர்கள் இந்த மாணவரை உலக சாதனை புத்தகத்தில் சேர்த்துள்ளனர். இந்த மதிப்பீட்டின் நோக்கம் ஆர்டிசம் குழந்தைகளை பற்றி பெற்றோருக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதாகும். இந்த மாணவனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் சேர்ப்பதற்கான பரீட்சை பல்லாங்குடை தமிழ் மகாவித்யாலயத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மாத்திரம் 28 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் அந்த மாநிலத்தில் கோவிட் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 153 அதிகரித்துள்ளது. மேலும் 9 பேருக்கு கோவிட் JN வகை பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிதாக கோவிட் தொற்றினால் பாதித்தவர்கள் எண்ணிக்கையுடன் அந்த மாநிலத்தில் இதுவரை கோவிட் தொற்று மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 81,72,163 அதிகரித்திருக்கிறது என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மாநிலத்தில் இதுவரை 153 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 142 பேர் வீட்டில் இருந்தபடி தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொள்கின்றனர். 11 பேர் பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 மட்டும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் வைத்தியர்களின் மேற்பார்வையில் உள்ளனர் என சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.